ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உற்பத்தி ஏகாதசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உற்பத்தி ஏகாதசியை உற்பன ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த உற்பத்தி ஏகாதசின்றது விஷ்ணுவோட சக்திகளில் ஒருவரான ஏகாதசி தேவியோட பிறந்த நாளாக கருதப்படுது. நமது கடந்த காலம் மற்றும் நிகழ்கால வாழ்க்கையில் நம்ம அனைத்து வகையான பாவங்கள் இருந்து விடுபடுறதுக்கும் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு இந்த விரதம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். புராணங்கள் படி முரா அப்படின்ற அரக்கன் நரகாசுர இராணுவத்தில் தளபதியாக இருந்ததாகவும், இந்திரனை தன்னோட சிம்மாசனத்தில் இருந்து தூக்கி எரிஞ்சதாகவும், இந்திரன் உதவிக்காக சிவபெருமான் கிட்ட போய் சிவன் அவரை விஷ்ணு கிட்ட அழைத்துட்டு போனதாக சொல்லப்படுது. பல ஆண்டுகளாக விஷ்ணு பகவான் அசுரனோட போரிட்டார். இதை தொடர்ந்து விஷ்ணு ஓய்வெடுக்கிறதுக்கு குகைக்கு சென்று அங்கே தூங்கிட்டதாகவும், முரா அரக்கன் விஷ்ணுவை குகைக்குள்ளே கொல்ல திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போது ஏகாதேசி என்ற அழகிய பெண் அவர் முன்னாடி தோன்றி அவள் விஷ்ணுவை வந்து தீமையிலிருந்து காப்பாற்றினதாக சொல்லப்பட்டிருக்கு. அவள் வந்து விஷ்ணுவை தன்னோட சக்திகளால் மகிழ்விச்சதாகவும் சொல்கிறாங்க. அரக்கனை கொன்றதற்காக ஏகாதசிக்கு அவள் விரும்பிய வெகுமதியை கொடுக்கணும்னு விஷ்ணு நினச்சார். அதனால் அவகிட்ட வரங்களை வந்து கேட்கும்படி சொன்னார். பகவான் விஷ்ணு அவளோட விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் மங்களகரமான அந்த நாளை வந்து, அதாவது இந்த நாளை மங்களகரமான நாளாக மாற்றும்படி வரத்தை வந்து கொடுத்துருக்காரு. அப்படி ஏகாதசி கேட்ட மூன்று வரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு எப்போதும் அவளை வந்து நேசிக்கணும்னும், அவள் எப்போதும் முதலில் தேர்ந்தெடுக்கப்படணும்னும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, பாவங்களை அழித்து அவள் வந்து அந்த நாட்களில் புனிதமான மதிப்பை வந்து பெறணும். அதாவது இந்த உற்பத்தி ஏகாதசின்ற இந்த நாளில் பாவங்களை அழித்து புனிதமான மதிப்பை பெறணும்னு கேட்டிருக்காங்க. விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் புராணத்தில் சொல்லப்படுது. யாராவது ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் உற்பத்தி ஏகாதசியில் தொடங்கிறது மிக்க மிக்க சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை மேற்கொள்றதுக்கு உண்டான முறைகள் நம்ம என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். உற்பத்தி ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி முதல் துவாதசி வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அப்புறம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறவங்க குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணியணும். வீட்டையும் அன்றைய நாளில் மிக சுத்தமாக வச்சுக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறமா கங்கா ஜலத்தை வந்து வீட்டில் நீங்கள் தெளிக்கணும். நெய்யில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ணரையும் பிரம்மாவையும் வணங்கணும். கிருஷ்ணரை வழிபட்டதுக்கப்புறமா விஷ்ணு பகவானையும் ஏகாதசி தேவியையும் நீங்கள் வணங்கணும். விஷ்ணு பகவான் தொடர்பான, அதாவது விஷ்ணு பகவானுக்கு உட்பட்ட மந்திரங்கள் துதிகளை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் சைவ உணவை மட்டும்தான் உண்ணணும். மசாலா கலந்த உணவு, தானியங்கள் அதிகம் இருக்கிறது, பருப்பு வகைகள், இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடவும் கூடாது. இதை நீங்கள் வந்து படைக்கவும் கூடாது. இந்த நாளில் மிருகங்களை கொல்றது, துன்புறுத்துறது இது எதுவுமே கூடாது. இந்த நன்னாளில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரதம் இருக்கிறவங்க பகல்லையும் துவாதசி அந்த நாள்லையும் தூங்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உற்பத்தி ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க கடந்த கால இல்லைனா இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் செய்த கெட்ட செயல்களிலிருந்து விடுபடலாம், முக்தி அடையலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நல்ல செல்வமும் தானியங்களும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரதத்தை மேற்கொள்கிறவங்க லட்சுமி தேவியோட அருளை வந்து பெறுவாங்க. இந்த விரதம் வந்து நீங்கள் வைகுண்டம் போகிறதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு மகத்துவம் இந்த உற்பத்தி ஏகாதசி நாளில் நீங்கள் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மேற் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். நன்றி.